தருமபுரியில் தொல்லியல் துறை அருங்காட்சியகத்தில் பழங்காலத்து நாணயங்கள் 3 வாள்கள் ஒரு கணினி என திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரியில் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தொல்லியல் துறை அகல் வைப்பகம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த 30 பழங்காலத்து நாணயங்கள் மற்றும் 3 வாள்கள் ஒரு கம்ப்யூட்டர் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் பூட்டியிருந்த அருங்காட்சியகத்தின் பின்பக்க கதவை இரவு நேரத்தில் உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். தொல்லியல் அலுவலர் வெங்கட குரு பிரசன்னா தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தொல்லியல் துறை அகல் வைப்பகத்தில் பழங்காலத்து நாணயங்கள், வாள்கள், துப்பாக்கிகள், கல்வெட்டுக்கள் என வரலாற்று சிறப்புமிக்க பல பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை ரயில்வே மருத்துவமனை கொரோனா வார்டில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் என 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மதுரையில் நாள்தோறும் சராசரியாக 1300க்கும் மேற்பட்ட கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மருத்துவமனை மற்றும் கொரோனா சிறப்பு முகாம்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் படுக்கைகள் நிரம்பி வருகின்றன. தொடர்ந்து நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை ரயில்வே மருத்துவமனை கொரோனா வார்டில் பணியாற்றி வந்த 2 மருத்துவர்கள், 6 செவிலியர்கள் மற்றும் 2 மருத்துவ பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு தொடர்ந்து கொரோனா தொற்று ஏற்படுவது சிகிச்சை அளிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே கடைகளுக்கு அனுமதி என்பதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். இதனால் பொதுமக்களை விட வாகனங்களின் போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. அந்த வகையில் மதுரை நகரின் முக்கிய சாலைகள் தடுப்பு வைத்து அடைக்கப்பட்டதால் கீழவேளி வீதி, நெல்பேட்டை பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிலர் தேவையின்றி ஊர்வலம் வருவதாகவும் இப்பகுதியில் புகார் எழுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 500 வீடுகளுக்கு 1 களப்பணியாளர் கொரோனா தொற்று கண்டறியும் சோதனையில் ஈடுபடுவார்கள். கட்டுப்பாட்டு அறை எண்களை வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தவும் அரசு மருத்துவமனைகள் நிரம்பி விளையும் கூட்டங்களை வகைப்படுத்தி சிகிச்சை அளிக்கவும் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணியில் உள்ள செவிலியர்களுக்கு 28 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் 105 செவிலியர்கள் பணியில் உள்ளனர். 61 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகின்றனர். இதில் 15 மேற்பட்டோர் மகப்பேறு உள்ளிட்ட காரணங்களால் விடுப்பில் சென்றுவிட்ட நிலையில் எஞ்சிய 90 செவிலியர்கள் 3 ஷிப்ட்களில் பணியாற்றி வருகின்றனர். தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மயூரா ஹாலில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையம் மற்றும் கொரோனா வகைப்படுத்தும் மையத்திலும் இந்த செவிலியர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். விடுப்பு எடுக்காமல் பணிக்கு சென்று வந்த செவிலியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 10 பேருக்கு கொரோனா தொற்று இருந்த நிலையில் 18 பேருக்கு மேலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக கொரோனா தொற்று ஏற்பட்ட செவிலியர்களை தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் விடுப்பு வழங்காததால் கூடுதல் செவிலியர்களை பணியமர்த்த கோரியும் தொடர்ச்சியாக பணியாற்றுபவர்களுக்கு தேவையான விடுப்பினை வழங்க கோரியும் தேவையான மருத்துவ உபகரணங்களை வழங்கவும் செவிலியர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அரசு நிவாரண நிதியை கூட விட்டு வைக்காத சிட்பண்ட்ஸ் நிறுவனங்கள் அதிகாலையிலேயே வீடு வீடாக வசூல் வேட்டையில் ஈடுபடுவதால் அலரும் குடும்பங்கள் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா முழு ஊரடங்கு காலத்திலும் மகளிர் குழு மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் வசூலிற்கு தடை விதிக்க தமிழக அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறு குறு தொழில் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள், சாலையோர கடை வியாபாரிகள் என நகர்ப்பகுதிகள் மட்டுமின்றி கிராமம் கிராமமாக பல்வேறு தரப்பினருக்கும் தனியார் சிட்பண்ட்ஸ்
மற்றும் மகளிருக்கு குழு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மூலம் தவணை முறையில் செலுத்தும் வகையில் லோன்கள் வழங்கப்பட்டு வசூல் செய்து வருகின்றனர். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை தீவிரமாக பரவி வருவதை அடுத்து தமிழக அரசு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளதால் பல்வேறு சிறு குறு தொழில்கள் இயங்காததாலும் தினக்கூலி தொழிலாளர்கள் வேலையின்றி தவிப்பதாலும் தமிழக அரசு 4,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக முதல் தவணையாக 2,000 வழங்கியுள்ளது. அதனையும் வசூல் செய்யும் நோக்கத்தோடு கடந்த சில நாட்களாக தனியார் சிட் ஃபண்ட் மற்றும் மகளிர் குழு லோன் நிறுவனங்கள் அம்மையநாயக்கனூர், கொடைரோடு, பள்ளப்பட்டி, மாலையக உண்டன்பட்டி, நிலக்கோட்டை பேரூராட்சி பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் அதிகாலை 5 மணி 6 மணிக்கே வீடுகள் தோறும் வட்டியுடன் பணம் கட்டச் சொல்லி கதவை தட்டுவதால் பெண்கள் மட்டுமின்றி பல குடும்பத்தினர் அலறி அடித்து ஓடும் நிலை இப்பகுதியில் நிலவுகிறது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.